நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இதில் வந்து ஆட்டோ என்னது ஆட்டோவில் லைட்டுன்னு இருக்குது வி மாடல் ஜெட் மாடலு ஆட்டோ லைட்டுன்னு சொல்லுவாங்க ஆட்டோ லேம்ப் இருக்கு ஆட்டோ ஹெட் லேம்ப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆட்டோ ஹெட் லேம்பு முதல் என்ன இதான் வந்து ஹெட்லைட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க ஹாட்ல ஹெட்லைட் ஸ்டாக்ல தான் வந்து அந்த ஹெட் லேம்பை வந்து இப்போ திருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹெட் லேம்பு திருக்கிறதுக்கு சரியா இது ஆஃபில் இருக்குது இப்போ ஆட்டோவில் போட்டிங்கன்னா வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி இப்போ இப்போ வந்து உள்ள வெளியே சூரிய வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்கனால வந்து ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் ஹெட்லைட் தானே ஆன் ஆயிரும் இது வந்து பார்க்கிங் லாம்ப் மேனுவல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேனுவில் ஓவ் மேனுவல்லி ஓவர்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிவிட்டு மேனுவலாக பண்ணுறது பார்க்கிங் லேப் இது இது ஹெட்லைட் எரியுதா ஹெட்லைட் எரிதா மேனுவல் தெரியுதான்னு தெரில ஓகே இப்போ இப்போ ஆட்டோவில் இருக்குது இது வந்து ஃபாக் லேம் சரியா ஃபா இதை வந்து இந்த இது இது அடுத்தது படி இது திருக்கிறது பக்கத்துலேயே இது ஒன்று இருக்கும் திருக்கிறதுக்கு இது வந்து இதில் வச்சுட்டு ஆட்டோவில் இருந்தால் கூட ஃபாக் லாம் ஃபாக் லாம் சேர்ந்து ஆன் ஆகும் மேனூல் போட்டிங்கன்னா ஃபாக் லாம்பும் அந்த பார்க்கிங் லேம்பு ஃபாக் லாம் நம்ம முதல்ல காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் வீட்டில் அதுவும் இதுவும் சேர்ந்து ஆன் ஆகும் இப்போ ஃபாக் லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இண்டிகேட்டர் வந்து மேலே அவங்க ஏதாவது இண்டிகேட்டர் நல்லா தெரியும் கீழே இண்டிகேட்டர் லேன் சேஞ்ச்னா லேன் சேஞ்ச்னா இது இது இருக்குல்ல இதை வந்து இது இண்டிகேட்டர் இது இண்டிகேட்டர் லைன் சேஞ்ச் ஒன்று இருக்குது எப்படின்னா வண்டி ஹைவேயில் போயிட்டு இருந்தோம் நம்ம ஒரு லைன் இன்னொரு லைன் போகிறதுக்கு வந்து வந்து இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறோம்னா லைட்டாக தள்ளி விட்டால் போதும் ஒன்று மூணு அடிக்குதா திருப்பி லெஃப்ட்டில் ரைட்டு போகும்போது லைட்டாக லைட்டாக தள்ளி விட்டுட்டு விட்டால் போதும் இதாயிரும் சரியா அடுத்தது இது வந்து ஆட்டோனா என்ன நான் சொல்கிறேன் ஆட்டோ இப்போ ஆட்டோ ஹெட் லேம்பு இருக்குது இப்போ வந்து நான் ஆட்டோலாம் போட்டிருக்கேன் வெளிச்சம் கம்மியாக இருக்குது இதில் இன்னொரு ஃப்யூச்சர் இருக்குது என்னென்னு காட்டுறேன் இப்போ நான் வண்டியை நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா பார்த்துங்க வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் என்னென்னா இப்போ ஹெட்லைட் வந்து ஆன்லே இருக்குது இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபியூச்சர் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்லலாம் இப்போ வந்து நான் பேசஞ்சர் டோரை ஓப்பன் பண்ணுறேன் வண்டி ஆஃப் லைட் ஆஃப் ஆகாது சரியா அதே மாதிரி பேக் பேசஞ்சர் டோரை ஓப்பன் பண்ணாலும் லைட் ஆஃப் ஆனது இந்த பேசஞ்சர் டோர் எந்த டோரை போனாலும் லைட் ஆஃப் ஆகாது அது என்ன அர்த்தம்னா நம்ம வந்து வண்டியை வந்து ஒரு ஒரு இருட்டுலேருந்து பார்க் பண்ணி இருந்து வீட்டில் பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணி உடனே வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு ஹெட்லாம் ஆன்ல இருக்கு எதுக்கு ஹெட்லாம் ஆன் பண்ணி நம்ம பேசஞ்சர் எல்லாரும் எல்லாரும் அப்படி வீட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த ஒரு அந்த லைட்டை அந்த இடத்த வந்து கொஞ்சம் வெளிச்சப்படுத்தி காட்டுறதுக்காக அதே நம்ம டிரைவர் டவுன் ஓப்பன் பண்ணிட்டோம்னா லைட் ஆல்ரெடி ஆஃப் ஆயிடும் இதை ஒரு ஸ்மார்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம் தவிர உங்களுக்கு வந்து இது வந்து ஃபாலோ ஹோம் ஃபியூச்சர்னு ஒரு ஃபியூச்சர் ஃபாலோ ஹோம் ஃபியூச்சர்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்த இது இது இருக்குல்ல நம்ம பாஸ்லைட் அடிப்போம் தெரியுமா எல்லா வண்டியில பாஸ்லை என்ன அடிப்போம் இந்த ஹெட்லைட் ஸ்டாக்கை வந்து உங்கள் நேராக தூக்கி டக்குன்னு அடிப்பீங்க பாஸ்லை வண்டி நிற்கும் போது வண்டி ஆஃப்ல இருந்தாலும் சரி ஆன்லைன் இருந்தாலும் சரி வண்டி நிற்கும் போது இப்படி இந்த லைட் நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னா வண்டி வந்து வண்டி வந்து இந்த லைட் வரும் அது எப்போ வரும்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாம் ஹெட்லாம் ஸ்விட்ச் இருக்கணும் அப்போ தான் இந்த ஃபாலோமி ஹோம் லேம் வந்து வேலை செய்யும் சரியா திருப்பி அடிக்கும் போது ஆஃப் ஆயிரும் நல்லா கேட்டோம் வி ஜெட் மாடலில் மட்டும் தான் உண்டு இந்த ஹெட்லாம் இந்த லைட்டை வந்து ஆட்டோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஸ்டாக் வந்து லைட்ட ஃப்ளாஷ் அடிப்போம் தெரியுமா பாஸ்ட் லைட் அடிப்போம் பாஸ்ட் லைட்டுக்கு வந்து இப்படி டக்குனு அடிச்சிங்கன்னா இந்த ஹெட் லேப் ஓப்பன் அடிக்கும் இது இதான் வந்து ஃபாலோமி ஹோம் இது முப்பது செகண்ட் லைட் அப்படி எரியும் நீங்கள் நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு போனாங்களோ முப்பது செகண்ட் வந்து இந்த லைட் எரியும் திருப்பி வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணணும்னா உடனே ஆஃப் பண்ணணும்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் மேனுவில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேனுவல் ஹெட்லைட் வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன் மேனுவில் பார்க்கிங் லேமில் வச்சுருக்கேன் இப்போ டக்குன்னு நான் ஃப்ளாஷ் அடிக்கிறேன் வந்து வேலை செய்யாது சரி உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சொல்கிறது இப்போ நான் வந்து உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன் சரி இப்போ நான் ஃபாலோ ஃபாலோமி ஹோம்லாம் வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன் ஒன் ஒன்று ரெண்டு கரெக்டாக முப்பது பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து முப்பது கிழிச்சு இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் அவ்வளோதான் ஆஃப் ஆகிட்டா முப்பது செங்கல் லட்சுமி லைட் ஆஃப் ஆயிட்டா சரி இப்போ நான் திருப்பி பாலமி அது ஆட்டோவில் போட்டுட்டு ஆட்டோலாம் போட்டால் தான் வந்து ஃபாலோமி ஹோம்ல வந்து வேலை செய்யும் இல்லை வேலை செய்யாது போட்டுட்டு டோரை லாக் பண்ணுறேன் சரியா டோரை லாக் பண்ணுறேன் லாக் பண்ணி ஆச்சு ஆனால் லைட்டை எரிஞ்சுருக்கா ஃபாலோமி ஹோம்லாம் நான் சொன்னது அந்த ஃபியூச்சர் தான் அது இது முப்பது செங்கல் வச்சு ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆஃப் ஆகிடும் நான் வண்டி லாக் பண்ணியாச்சு கியர் லாக் பண்ணியாச்சு லைட் வந்து இதாகும் இதுவே சரியா இதுவே நீங்கள் வந்து ஆட்டோவில் போடாமல் ஹெட்லைட்டை வந்து இப்போ ஆஃப் ஆகிட்டா ஒன்று போய் போடலாம் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிட்டு சரி இதுவே வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்து க டோரை திறந்தீங்கன்னா ஹெட்லைட் ஆனில் இருக்குது அப்படின்னு பீன் பீப் காட்டும் சரியா பீப் சவுண்ட் பண்ணிங்கன்னா ஹெட்லைட் ஆனில் இருக்குது பேட்டரி வந்து போகுதுன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து என்ன ஃபியூச்சர்னா இன்னோவா கிறிஸ்டாவில் வந்து ஒன் ஹவர் மோட் இருக்குது ஒன் ஹவர் மோட் எல்லா வண்டியிலும் மேக்ஸிமம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ தெரியல ஏன்னால் வந்து உள்ள உள்ள இன்ஃபார்மேஷன் சிஸ்டம் ஆன் இருந்தாலும் சரி ஹெல்ட் ஆன் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மணி நேரம் கழிச்சு ஆட்டோ எதுவுமே நீங்கள் ஆஃப் ஆனால் ஒரு மணி மணிக்கு ஆட்டோமெட்டிக்காக எல்லாமே ஆஃப் ஆயிடும் ஆனால் அப்படி நம்பாதீங்க ஏன்னா வந்து பேட்டரி திடீர்னு ரொம்ப டவுன் ஆகிட்டுனா அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது அதில் வண்டி தள்ளிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வந்து வண்டி தள்ள முடியாது சார் ஆட்டோமேட்டிக் வேலையில் வண்டி தள்ள முடியாது பேட்டரிய வந்து சார்ஜ் பண்ணி தான் வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துல அந்த இந்த ப்ளூ இலிமினேஷன் லைட் வந்து தெரியுமா இது வீஎல் டிசர்ட் மாடலில் இந்த ப்ளூ லுமினேஷன் இருக்கு சரியா இதான் வந்து லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பு இது ஓகே அவ்வளோதான் ஃபாலோமி ஹோம் லேம்ப் இது திருப்பி ஆஃப் பண்ண ஃபாலோமி ஹோம் லேம்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா திருப்பி இப்போ லாக் பண்ணுறேன் இப்போ அன்லாக் பண்ணோன்னே இங்கே புட்டில் லேப் ஓப்பன் இதுதான் புட்டில் லேம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த வழியில் வந்து நம்ம வண்டியில் வண்டியில் ஏறும்போது இந்த இடம் வந்து நமக்கு வந்து வெளிச்சமாக காட்டுறதுக்கு தான் புட்டில் லேம்போட வேலை ஸோ வெளிச்சமாக இந்த லேம்பை வந்து காட்டிட்டு சரியா இதுக்கு தான் ரைட்டா இப்போ லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் சரியா அவ்வளோதான்